விஷயம் போல இருக்கும். எம்ஜிஆர் சாரோடைய அந்த பாலிசி என்னென்னா, இந்த மாதிரி லைவாக ஆடியன்ஸுக்கு முன்னாடி தான் இந்த விழாக்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு. அதை வந்து நம்ம அறிவுலகன் சார் கிட்ட சொல்லும்போது, அருண் விஜய் சார்லாம் எவ்வளோ ஒரு நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரராக இருந்தால், அவர் வந்து நான் இப்போ அருண்விஜய் சார் வந்திருந்தாலும் பட் ஒரு அவசர வேலையாக அவங்க போயிட்டாங்க, ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குன்னு. அருண்விஜய் சார் என்ன சொன்னால், நீ போ பரவாயில்ல, உன் படத்தை நான் பார்த்துருக்கேன், நான் என்ன ஜஸ்டிஸ் பண்ணணுமோ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பேசிட்டு நான் போகிறேன், இது என்னோடய கடமை, நீ போகணும். அந்த நட்பை பார்க்கும்போது அது அவ்வளோ அழகாக இருக்குது, அந்த அளவுக்கு அவர் வந்து இருக்கிறாரு. அண்டு இவர் சொல்கிறதும் அது என்னென்னா, என் படத்துக்கு நம்ம படத்துக்கு யார் வந்து அந்த 100 ரூபா டிக்கெட் கொடுத்து பார்க்குறாங்களோ அவங்க முன்னாடி நம்ம மூஞ்சியை காட்டினா போதும், நம்ம ஒன்றும் இன்வைட்டிஸுக்கு காட்ட தேவையில்லைன்னு சொல்லி அறிவுலகன் சார் கூட்டிகிட்டு வந்தது நல்ல விஷயம். ஸோ ஐ திங்க் யூ ஆல் பி வெரி ஹாப்பி டு என்ஜாய் தி ஷோ. தேங்க்யூ. ஸோ இந்த படம் ஒரு ரீமேக்காக இருந்தாலும் கரண்டன் சார் சொன்ன மாதிரி தமிழாக்கம் பண்ணி அதில் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க சார். ஐ திங்க் ரோபோ சங்கர் அண்ட் எஸ்பெஷலி அருள்நிதி வண்டர்ஃபுல் கேரக்டரைசேஷன் அவருக்கு, நான் அவரை பார்க்கும்போது நான் அதை சொன்னேன். ஸோ படம் நான் மலையாள படம் பார்க்கல, பட் இது பார்க்கும்போது ரியலி லவ் த ஃபுல். ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக இன்றைக்கி வந்து ஒரு ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளை வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கடைசி ஷார்ட் வரைக்கும் நம்மளை எங்கேஜிங்காக உட்கார வச்சுருக்கு. ஸோ அது வந்து கிரேட் குடோஸ் டு அறிவுலகன் சார். ஸோ அவரோட அந்த ஒரு கைவண்ணம் அதில் தெரிஞ்சிச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் கௌரவ் சார் வந்து ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு டேரக்டர்னு சொல்லணும். ஏன்னா பிகினிங்லேருந்து யார் இதுன்னு நம்மளை வந்து கொண்டு போக வச்சுட்டு கடைசியில் அந்த அவரோட கேரக்டரைசேஷன் வாஸ் அமேசிங் சார். எக்ஸலண்ட் கௌரவ் சார். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் ஸோ த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஒரு நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ண கமலா திரையரங்கத்துக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா எப்போதுமே வந்து நடிகர்களையும் சரி நம்மளோட சினிமா துறையை சேர்ந்த எல்லாருக்கும் ஒரு 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 கை பின்னாடி ஒரு தோல் கொடுக்கும் ஒரு நிறுவனமாக இந்த கமலா திரையரங்கம் எப்போதுமே இருந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் சினிமா. அண்ட் இப்போது உள்ள ட்ரெண்டில் ஐ திங்க் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய அளவில் போகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச். அண்ட் இட் இஸ் ரியலி நைஸ். ஸோ குடோஸ் டு த ஹோல் டீம் ஃபார் த கிராண்ட் சக்ஸஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என் அன்பிற்குரிய இயக்குனர் அறிவழகன், அவருடைய ஆஸ்தான கவிஞன் நான். அவருடைய ஈரம் படத்தில் அனைத்து பாடல்கள் எழுதியிருந்தேன். அடுத்த படம் இந்த படம் என்று அனைத்து பாடல்களையும் நான் எழுதியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. நான் இப்போ தான் படம் பார்த்து வந்திருக்கேன், நீங்கள் எல்லாம் படம் பார்த்துட்ருக்கீங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நேர்மறையான விமர்சனங்கள் ரொம்ப அழகாக எல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூஸாக வந்துட்டுருக்கு. ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தில் பணியாற்றியதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த படம் நல்ல வெற்றியை பெற்று இதனுடைய 100வது நாள் விழாவிலேயும் உங்களை சந்திக்க வேண்டும். நன்றி வணக்கம். அடுத்த ஷோக்கு சார் நான் கூட்டே நல்லேன்னா அதனால் அதை தடுத்து மாற்றிக்கிடுவாங்க. எல்லாருக்கும் மனக்கொண்டு கை தட்டிடுவான். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் இல்லைனா இயக்குனர் அறிவுலகன் சாருக்கும் அருள்நிதி பிரதருக்கும் தயாரிப்பாளர் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஆஃப்டர் மாறிக்கப்புறம் ஒரு வேறு ஒரு கெட்டப்பில் ஒரு படம் பண்ணணும், வித்தியாசமான ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணணும்னு நினச்சி அதுக்கேற்ற மாதிரி இயக்குனர் அறிவுலகன் சார் வந்து இந்த படத்தில் என்னை யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி கேமராமேன் அரவிந்த் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவ்வளோ அழகாக என்னை காமிச்சிருக்காரு. நீங்களே வந்து வியக்கத்தகர மாதிரி பார்க்க போகிறீங்க. குடும்ப சங்கரா அப்படின்னு. அதே மாதிரி கௌரவ பிரதரை பற்றி சொல்லணும். அவங்க அப்பாட்ட தான் நான் படித்தேன். உண்மையிலே இது ரொம்ப கௌரவமான குடும்பம். அவர் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலி எல்லாருமே அவங்க அப்பாட்ட தான் படித்தோம். என்னென்னா எல்லாருமே நாங்கள் 10th ஃபெயில். ஆமாம் நான் ஏன்னா அவர்கிட்ட போனால் எப்படி ஃபெயிலானவங்க போனாலும் பாஸ் பண்ண வச்சிருவார். அதுதான் அவர்கிட்ட உள்ள மிகப்பெரிய கிரேட். மதுரையில் வாசன் டுட்டோரியல் சொல்லி எங்கள் அண்ணனும் இங்கே வந்திருக்காரு. அவரும் 10th ஃபெயிலு. மூத்தண்ணு நாலு பேர் அண்ணன் நாலு பேருமே 10th ஃபெயிலுங்க. போய் அவர்கிட்ட போய் படித்தோம். அப்போயே கரெக்டாக வந்து பாஸ் பண்ணிட்டு எல்லாருமே. ஸோ அதான் அந்த மாதிரி ஒரு அழகான நட்புடைய அவங்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலிக்கு எங்களுடைய ஃபேமிலிக்கும். ஸோ பிரதர் இந்த படத்தில் நடிச்சு ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி எனக்கு தேட்டரில் வரும்போது நான் எப்பயுமே எந்த படம் வந்தாலும் ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம எங்களுடைய கமலா திட்டம் தான். எங்களுடைய கமலா திட்டம் சொல்லுவதில் ஒரு ரொம்ப ஒரு பெருமை உண்டு. ஏன்னா எங்களுக்கு வந்து ஐயாவது ஒரு குடும்பம் வந்து மிகப்பெரிய ஒரு காட்ஃபாதர் ஃபேமிலி மாதிரி. அதனால் எந்த படம் வேணாலும் இங்கே வந்து பார்த்துருவேன். அப்புறம் இடைவெளிக்கு எந்திரிச்சு போவேன். அப்புறம் திடீர்னு உள்ள வருவேன். அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த தேட்டரில் நம்ம இருக்குது. அதனால் அண்ணனை பற்றி சொல்லுவாங்க. எனக்கு இங்கே ஃபோட்டோலாம் பார்க்கும்போது சார் நம்ம ஃபோட்டோ இதுவரை ஏறலையே, மாறி படம் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம ஃபோட்டோ ஏற மாட்டேங்கிறேன் அப்படின்னு ஒரு இதில் இருந்தேன். ஆனால் அண்ணன் வந்து இன்றைக்கி அதை சொன்னாங்க, நான் இல்லை நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன், அதுக்கப்புறம் நீயும் பிஸி ஆகிட்டேன், அந்த ஃபோட்டோ ஏற முடியாமல் போச்சுன்னு. சரி அதுக்கப்புறம் கையெழுத்தாலும் எல்லா பேரும் போடுறாங்க, நம்ம கையெழுத்து ஏற மாட்டேங்கிறது அப்படின்னு யோசிச்சேன். இன்றைக்கு வந்த உடனே முதல்ல அந்த கையெழுத்தை போட்டுட்டு தான் வந்தேன். இன்றைக்கி நாளையிலேருந்து என் கையெழுத்து முதல்ல ஃப்ரெண்ட்ஸில் இருந்து போட்டேன். அதில் நான் எழுதின வாசகம் வந்து கமலா திரையரங்கம் எங்களுடைய ஐயா விஎன் சிட்டி அவர்கள் மனசு போல வருபவர்களையெல்லாம் மகிழ்வித்துக் கொண்டே இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன். உண்மையில் எப்போவுமே மகிழ்விக்கும்.
அன்பு அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றி, மற்ற டீம் டெக்னீஷியன் எல்லாருக்குமே நன்றி. உண்மையிலேயே படம் பாருங்க, படத்தில் டெக்னீஷியன் சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும், எமோஷனல் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும், ஒரு நல்ல த்ரில்லரான ஒரு படம். அவருடைய ஏன்னா அருவன் சாருடைய மிகப்பெரிய ஃபேன் நான் ஈரத்துலேருந்து. ஸோ இந்த படத்துலையும் அவருடைய கைவனத்தில் ரொம்பளாக காமிச்சிருக்காரு, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, ஐ லவ் யூ. என்ன ஒரே ஒரு மெமிக்ரி பண்ணுங்கன்னாரு, இங்கேயுமா அப்படின்னு பார்க்காதீங்க. அதனால் எனக்கு சில பேருக்கு நினைப்பேன், ஐயோ டிக்கெட் எடுத்து முன்னாடி வந்துட்டோமே, போனதுக்கப்புறம் வந்திருக்காமே அந்த எண்ணம்லாம் இருக்கும். அதனால தான் இங்கிட்ட நாலு பேர் இங்கிட்ட நாலு பேர் நிப்பாட்டிட்டான். போனீங்கன்னா டப்பும் பிடிச்சதும் பாதிய சீட்டில் உட்கார வச்சுருக்கான். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணனும் அடிக்கடி ரசித்து கேட்குற உலகநாயகன் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த படத்தை பற்றி வாழ்த்தி பேசியிருந்தார். இது ஒரு அருமையான திரைப்படம். நான் பல முறை அறிவழகன் அவர்களை பார்த்து வியர்த்திருக்கிறேன். ஈரம் படம் பார்க்கும்போதெல்லாம் இப்படியெல்லாம் அழகான ஷாட்டெல்லாம் வைப்பாங்களா அப்படியெல்லாம் நான் யோசித்தது உண்டு. ஆராதனை சினம் திரைப்படம் அருள்நதி அவர்களுக்கும் அறிவழகன் அவர்களுக்கும் ரோபோ சங்கர் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய திரைப்படமாக இருக்கு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இன்வைட் பண்ண எல்லா வந்திருந்த எல்லாருக்கும் வந்து நான் தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் எப்போவுமே போல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறது வந்து அருணதி சாரும் சேனல் மூவிஸ் முரளி சர்மா. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு நம்பி வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்றது எல்லா இண்டஸ்ட்ரியோட வெளியில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் டாக்ஸையும் மீறி வந்து எனக்கு கொடுத்தது. அவங்க இதை வந்து காப்பாற்றுனது வந்து இப்போ டோரோ சார் சொன்ன மாதிரி வந்து ப்ரொடியூசர் வந்து உண்மையிலேயே படம் ரிலீஸ் பண்ணாது யாரும் சந்தோஷப்பட சொல்ல மாட்டாங்க. அது சொன்ன அது சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும், அது குறிப்பாக வந்து தனஞ்சன் சார் வந்து, ஏன்னா ஒவ்வொரு படம் நானும் பார்த்துட்ருப்பேன் ட்விட்டரில் வந்து எந்த எல்லா படத்தையும் வந்து விஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு படம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுன்னா அது பாராட்டுறதா இருக்கட்டும். இப்போ ப்ரொடியூசராக வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு வெல் விஷராக வந்து, ஏன்னா ஈரம்க்கு அப்புறமே வந்து அவர்னாலும் நிறைய வாட்டி மீட் பண்ணிக்குவோம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு வெல் விஷராக வந்து இருக்கிற அவர் இந்த படத்துக்கு வந்துருக்க மக்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்போ அருண்நிதி சார், ஸோ அருள்நதி சாரும் ஈரம்க்கு அப்புறம் வந்து இப்போ அருள்நதி சார் கூட பட மாட்டேன்னா எப்போவுமே நாங்கள் ரெகுலராக கான்டாக்டில் இருப்போம் எக்ஸாக்டாக. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆஃப்டர் ஈரம்க்கு அப்புறம் வந்து அருள்நதி சார் வந்து ரொம்ப நானும் அவர் வந்து அடிக்கடி வந்து ஃபோனில் கான்டாக்ட்ஸு ப்ராஜெக்ட் பண்ணுறது பற்றி எல்லாமே பேசுவோம். ஸோ அதுவும் வந்து கூடிய சீரம் வந்து கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் ஆகுறது ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்து அவர் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார். வேக சார் அவர் சொன்ன மாதிரி இருந்தால் ஹஸ்தான கவிஞர் அப்படின்னு இந்த சாங்கில் வந்து ரொம்ப அல்டிமேட், அதாவது ஆடியோவில் கேட்காட்டி கூட வந்து டக்குன்னு வந்து தேட்டரில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு சாங் பிடிச்சிருக்கும் பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு சின்ன நல்ல ஒரு வேதத்தில் இருக்க ஒரு பாடலாசிரியர், அவருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கேன். வசந்தபாலன் சார், என்னோடய நாங்கள் எல்லாருமே ஒரே கொலிகி ஒரே இடத்துல ஒரே டைமில் வந்து ஒர்க் பண்ணாட்டி கூட ஒரே ஒரே கொலிகி. ஸோ அவர் அப்புறம் கேபிள் சங்கர் சார், அப்புறம் ரோபர் சார், ஸோ எல்லாத்துக்குமே வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரிச்சர் எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் திருவு சார், டைரக்டர் திருவு சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் கடைசியாக வந்து கணேஷ் சார். ஸோ கௌரவ் சார் எப்படி வந்து அவங்க அப்பா வந்து ஒரு கேஸ்டிங் நல்லா கேஸ்டிங் பண்ணாலும் அதே தூங்கநகரம் படத்தில் வந்து இங்கே டெய்லர் ஓடும்போது வந்து அவரை நான் பார்த்தேன், பார்த்துட்டு கரெக்டாக ஒரு கேஸ்டிங் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லினம் படத்தில் நான் சூஸ் பண்ணேன். ஸோ இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்பு வந்து தொடர்ந்துட்டுருக்கு. அந்த எனர்ஜி வந்து அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா உள்ள தேட்டருக்கு வந்ததுலேருந்து கடைசி இவர் வந்து சீட்டில் வந்து உட்கார வைக்கிற வரைக்கும் வந்து கூப்பிட்டு போயிட்டு ஒரு விஷயம் வந்து போஸ்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். தேங்க்ஸ், தேங்க்ஸ் அலோட் சார். அந்த படத்தை வந்து இந்தளவுக்கு வந்து ஏன்னா எல்லாமே எல்லா சைடு வந்து மொத்தவங்க என்ன சொல்கிறாங்க சரி ஓவரால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியம். சந்தேகத்தில் வந்து இந்த படம் வந்து கிடைக்கிற பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்ஸ். நீங்கள் ரொம்ப சங்கர் அதில் என் பேரை விட்டுட்டீங்க, வன்மையாக கண்டிக்கிறேன். என் கையெழுத்தும் காணும் கமலா திட்டத்தில் இதுவரையும் ஐயாவையும் நடிக்க வச்சுருக்கேன். ஐயா ஃபோட்டோவும் நான் எடுத்த ஃபோட்டோ தான் வச்சுருக்கீங்க முன்னாடியே, அதை கொஞ்சம் நினைவு வச்சுருக்கட்டும். மெயினாக இந்த ஆராதனை சின்ன பற்றி பேசணும்னா ஒரே ஒரு வார்த்தை, ஹேட்ஸ் ஆஃப் டு அறிவழகன். ஃபஸ்ட்டு இயக்குனர், ஒரு இயக்குனராக ஒரு இயக்குனருக்கு நான் ரொம்ப தலை வணங்குறேன் அப்படின்னா அது அறிவழகனுக்கு. ஏன்னா இந்த படம் மெமரிஸ் நான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அறிவழகன்ட்டு நான் தான் கேட்டேன், இந்த படத்தில் நான் ஒரு சான்ஸ் தான் கொடுங்க, நான் நடிக்கிறேன், எனக்கு உங்கள் டேரக்ஷன் நடிக்க பிடிக்கும் அப்படின்னு. சரி வாங்க அப்படின்ட்டார். தப்பு என்ன ஏதுன்னு தெரியாது போனேன். காலையில் எழுந்திரிச்சு போகும்போது நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அழகான முடியோட ஒயிட் பண்ண ஒரு இது போய்ட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன். ஃபஸ்ட்டு டே ஷூட்டில் நிற்க வச்சுட்டு முதல்ல ஷார்ட் கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இரேசர் ஆன் பண்ணார், முடிய வெட்டுற மிஷினை உட்கார வச்சு தலையை மட்டும் குனிய சொன்னார். குனிஞ்சேன்,
மொத்தமாக எடுத்துட்டாரு. எடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்து என் பொருள் என்னை பார்த்துட்டு பூச்சா நீங்க ஓடிடுச்சு உள்ள. ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னையும் அழகாக காட்டின டேரக்டர் வந்து அறிவழகன். ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லுவேன், எப்பயுமே இயக்குனராக எத்தனை படம் பண்ணாலும் இயக்கம்ன்றது என்னோடய பேஷன், நடிப்புன்றது என்னோடய வந்து ஒரு ஆசை. அந்த ஆசைக்கு தீனி போட்ட இயக்குனருக்கு என்னோடய கோடானபடி வாழ்த்துக்கள். இப்போ தான் மதுரையிலேருந்தும் நியூஸ் வந்துச்சு, மாயாஜாலேருந்து நியூஸ் வந்துச்சு. எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது சார் படம், ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு முன்னாடி நாங்கள் நிற்க விரும்பலை. இந்த ஹோல் டீமுக்கும் அண்ட் தென் தனஞ்சயன் சார், அருண் விஜய், நம்மளோட திரு ரிச்சர்டு, சிவா, அதுக்கப்புறமேலே வசந்தபாலன் சார், எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. முதல்ல என்னென்னா, ஒரு இயக்குனராக சார் இந்த படம் நடிச்சிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லணும்னு சொன்னேன். என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிச்சு எல்லா இயக்குனரும் இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். அப்புறம் ஷோக்கு முன்னாடி அவங்கள்ட்ட நான் நிற்க விரும்பலை, ஏன்னா நீங்கள் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பேசினா தான் நியாயமாக இருக்கும். ஸோ எல்லா டீமும் சேர்ந்து ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். கவிஞர் வேகா சொன்னார் 100 நாள் அப்படின்னு, எங்களுக்கு 100 நாள் ஆசைலாம் கிடையாது சார், வெள்ளி சனி ஞாயர் இன்னைக்கு இருக்க சினிமா பாம்பு படம் எடுத்துகிட்டு தேட்டர் கேட்கலாம் இப்போதைக்கு. அதுவும் அடுத்து நான் அடுத்த வாரம் வந்து கேட்கறேன்னா, வருஷத்துக்கு 300 நாளுக்கு வந்து 290 படம் ரிலீஸ் ஆகுது, மக்கள் எந்த படத்தை பார்க்கணும் யாருக்கும் தெரியல. ஸோ அதனால் எங்களை பொறுத்தளவு 2 வருஷம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணால் 2 வாரம் ஓட வைக்க முடியும் படத்தை, வெள்ளி சனி ஞாயர் வெள்ளி சனி ஞாயர். ஸோ அறிவு வந்து பண்ண ஸ்க்ரீன் ப்ளேக்கு டெஃபினட்டாக இந்த படம், இந்த வெள்ளி சனி ஞாயிறு ஃபுல்லாகும், அடுத்த வெள்ளி சனி ஞாயிறு ஃபுல்லாகும். அண்ட் தென் ஒரே ஒரு விஷயம் நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன், என்னென்னா ஒரு ப்ரொடியூசர் முதல்ல நேற்று நாங்கள் ப்ரீமியர் ஷோவில் உட்காந்துருக்கும் போது என் கை பிடிச்சிட்டு சொன்னார், டேரக்டர் எப்பயுமே சொல்ல மாட்டாங்க ப்ரொடியூசர்ஸ், அடுத்தவட்ட தான் சொல்லுவாங்க, அது வந்து இயற்கை. என் கையை பிடிச்சிட்டு சொன்னார், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இந்த படம் டேபிள் வேலையே எனக்கு ப்ராஃபிட்னாரு. உண்மையாகவே ஒரு படம் இன்னைக்கு டேபிள் மேல ப்ராஃபிட் அப்படின்றதுக்கு சான்ஸே கிடையாது, நல்ல விலைக்கு போயிருச்சு. ஏன்னா 44 நாள் 42 நாளில் மொத்த படத்தை எடுத்திருக்காரு அறிவாளர், 42 நாள். ஆனால் நீங்க படம் பார்க்கும்போது இவ்வளவு ஷார்ட்ஸ் இவ்வளவையும் எப்படி 42 நாள் எடுத்திருப்பாருன்னு உங்களுக்கு தோணும், அவ்வளோ பியூட்டிஃபுல் டேக்கிங்ஸ். ஸோ இந்த படம் டேபிள் மேல ப்ராஃபிட்ன்றதுனால தான் இன்னைக்கு நாங்கள் கேக் வெட்டணும், அதுதான் உண்மை. டேபிள் மேல ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட், அதனால தான் கேக் வெட்டி நாங்கள் இந்த படத்தோட சக்ஸஸை கொண்டாடிருக்கோம். ஸோ எல்லாரும் படம் பாருங்கள், யூ வில் என்ஜாய் இட். தயவுசெய்து 3D சீரியலில் பார்க்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி தியேட்டருக்கு வந்து பார்க்க சொல்லுங்கள்.